ஹாய், சகலகல டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. பஸ் நம்ம சேனல் உங்களுக்கே தெரியும், ஈகோ ஃப்ரெண்ட்லிக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். கரெக்டு தானே? எங்கெங்கெல்லாம் ஈகோ ஃப்ரெண்ட்லி இருக்கோ அங்கெங்கெல்லாம் நான் இருப்பேன். சரியா? சரி. அதாவது பஸ் ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த நான் ஃபில்லிங் பயோசெப்டிக் டேங்க், என்றும் நிரம்பாத பயோசெப்டிக் டேங்க் நம்ம தான் அறிமுகம் கொடுத்தோம். நம்ம வீட்லேயும் அதை போட்டோம், உங்களுக்கு தெரியும், இன்ஸ்டாலேஷன் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இவருடைய கண்டுபிடிப்புகள் நிறைய விரிவடைஞ்சு இப்போ உள்ள கட்டடங்கள் இருக்குல்ல, அதில் பார்த்தா எவ்வளோ லைஃப் டைமு, ஒரு 50 வருஷம்ன்றாங்க, 60 வருஷம்ன்றாங்க, கரெக்டு தானே? ஆனால் இதெல்லாம் தாண்டற விஷயங்கள் பழங்காலத்து கட்டடங்கள். அதெல்லாம் எல்லாம் கட்டினது உங்களுக்கு தெரியாது, என்ன இருக்குது, சுண்ணாம்பு கல்லை கட்டினது, லைமு, அப்புறம் கடுக்கா மற்ற விஷயம் யூஸ் பண்ணி கட்டினது, கரெக்டு தானே? அதெல்லாம் இப்போ யார் இப்போ கட்டுற கட்டித்தரம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும், இந்த பாரம்பரியமான கட்டுமான விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும். அப்போ எல்லாராலையும் இது கொண்டு போய் சேர்க்க முடியுமா? கடுக்காக அவ்வளோ கடுக்காக கேட்க போகிறது, அவ்வளோ லைமுக்கு, இப்போ சுண்ணாம்புக்கு, மற்ற மூலிகைக்கெல்லாம் கஷ்டம் தானே? இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பஸ் இது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் கொண்டு வந்த, ஒரு லிக்விட் வடிவத்தில் கொண்டு வந்துட்டாங்க. இது பார்த்தோம்னா கட்டு ப்ளஸ் அப்படின்றாங்க. இந்த ஒரு மூணு விதமான லிக்விட் இருக்குது. ஒன்று பார்த்தா கட்டு ப்ளஸ், இன்னொன்று பார்த்தா பூச்சி ப்ளஸ், இன்னொன்று பார்த்தா சுருக்கி ப்ளஸ் அப்படின்னு மூணு விதமாக லிக்விட் கொடுக்குறாங்க. இது நம்ம நார்மலான வந்து வீட்டில் நம்ம கலவை பூசும் இல்லை, சிமெண்ட்டு தண்ணி அப்புறம் ஜல்லியெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுல, அதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காலத்தில் கீழே வாட்டர் லீக் ஆகக்கூடாதுக்காக டாக்டர் ப்ளஸ் ஒன்று கலப்போம். கரெக்டாக அதுக்கு பதிலாக இந்த விஷயம் நம்ம கலந்துட்டோம்னாவே பில்டிங் வந்து 100 வருஷத்துக்கு மேலே வஜ்ரம் மாதிரி இருக்குன்றாங்க. ஸோ இதுக்கான சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டு விஷயங்கள்லாம் இப்போ எதிர்பார்க்குறாங்க கம்பெனி. அதுக்கப்புறமா தான் இது பெரிய பெரிய அளவில் மக்களுக்கு கொண்டு போய் சேரும். ஏன்னா அந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லியான கட்டிடங்கள் கட்டி கொடுக்குறவங்க ரொம்ப ரொம்ப சொற்பமான அளவு தான் இருக்காங்க. அதுவும் அவங்க சார்ஜ் பண்ணுற அளவுக்கு கேட்டு பாருங்கள், ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4000 கொடுங்க சார், 3000 கொடுங்க, 5000 கொடுங்கன்றாங்க. சாதாரண பில்டிங்கும் 3000 வந்துருச்சு இன்றைக்கி, கரெக்டு தானே? ஸோ இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், அதே சமயத்தில் டெக்னாலஜியாக போய் சேரணும். நீங்கள் யூஸ் பண்ணுற ரெகுலராக யூஸ் பண்ணுற சிமெண்ட் கலவையிலேயே இது கலந்துக்கலாம், அதான் ப்ளஸ்ஸு. இதில் பார்த்தா பஸ் கட்டு ப்ளஸ். இந்த கட்டு ப்ளஸ் எதுக்காக? நம்ம கட்டடம் கட்டுறப்ப செங்கல் நடுவில் சிமெண்ட்டுக்கு விளைச்சி பூசும் இல்லை, அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம் வச்சுங்களேன், பூச்சி ப்ளஸ். பூச்சி ப்ளஸ் பூச்சி வர மாதிரி அது இல்லை, நம்ம நார்மல் சிமெண்ட்டுக்கு மேலே மேலே வச்சு பூசுவோம் பார்த்தீங்களா, அந்த பூச்சி ப்ளஸ் வெளிப்புற அந்த பிளாஸ்டரிங் சொல்லுவோம்ல அதுக்கு. இப்போ இதில் இது அந்த மாதிரி பிளாஸ்டரிங் பண்ணுறப்போ பஸ் இவங்க சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா, நம்ம அந்த எம் சாண்ட் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்களேன், ரொம்ப அந்த சாதாரண பெரிய பெரிய சைஸ் உள்ள எம் சாண்டு தான் வந்து வெளியே ஜல்லி போட கீழே யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் சிமெண்ட்டுக்கு வெளியே வெளியே பிளாஸ்டரிங் பண்ணுறப்போ நைஸான எடுப்போம் நம்ம. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, பி சாண்டுக்கு பதிலாக நார்மலான எம் சாண்டே யூஸ் பண்ணலாம். ஏன்னாக்க பி சாண்டோட எம் சாண்ட் கிரிப்பு ஜாஸ்தி, அதுவும் இந்த மெட்டல் கூட சேர்க்குறப்போ, பூச்சி ப்ளஸ் சேர்க்குறப்போ இன்னும் வஜ்ரம் மாதிரி ஆகிடும். சிமெண்ட் ஆணி கூட உங்களால் அவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிடும். அப்படி இருக்கிறப்ப எதுக்கு நம்ம பி சாண்டுக்கு போனோம்? பி சாண்டுக்கும் எம் சாண்டுக்குள்ள டிஃபரன்ஸ்லேயே நீங்கள் இந்த இதை நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறது எம் சாண்டு, பி சாண்டு கிடையாது. பி சாண்டு நீங்கள் எம் சாண்டை வச்சு உங்களால் பூச முடியுமா? பொதுவாக வேற நார்மலாக பூச முடியாது, பி சாண்டு தான் பூச முடியும். இப்போ அந்த டிஃபரெண்ட் இருக்கு. இதுக்கு அடுத்து நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு சொல்றீங்க. சரி சார், பக்காவா இருக்கு சார், அடிக்கிற கலவை கீழே விழுது இல்ல, நல்லா இருக்கு சார். சரி, அதே மாதிரி பாஸ் இது பார்த்தோம் வச்சுங்களா, சுருக்கி ப்ளஸ். இதுனா சுருக்கி ப்ளஸ் மேல சீலிங் இருக்குல்ல, சீலிங்க்கு பூசு வேலை பண்ணுவாங்கல்ல, அப்போ இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கிராக் விழாது, பில்டிங் லீக் இருக்காது, ஓதம் இருக்காது, கூலா இருக்கும். ஏன்னா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பயோ விஷயங்கள் யூஸ் பண்ணுறதுனால கூலாக இருக்கும். பஸ் இது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்றதுனால நான் வந்து குரல் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, இது ஒரு விளம்பர தர நிகழ்ச்சி. ஏன்னா இவங்க எதிர்பார்க்குறது ஸ்டாக்கிஸ்ட், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், கரெக்டாக? ஸோ நீங்கள் நேரில் வாங்க. ஸோ இந்த டி பயோ சிமெண்ட் ப்ராடக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெடோடைய விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கா, ப்ராடக்ட்ஸ் தான் கரெக்டாக இருக்கா? ஏற்கனவே வந்து செப்டி டேங்க் போட்டவங்களாம், பயோ செப்டி டேங்க் போட்டவங்க, இவங்ககிட்ட வாங்கி போட்டவங்களாம் நல்ல அனுபவம் இருக்கும், நல்லா போயிட்டுருக்கு. என் வீட்டில் கரெக்டாக போயிட்டுருக்கு. ஒரு வருஷம் ஆச்சு அந்த பயோ என்சைன் மட்டும் அந்த டப்பாவில் கொடுத்தாங்க, அதை மட்டும் திருப்பி ஒரு தடவை ஃபில் பண்ணேன், இப்போ திருப்பி கூட போயிட்டுருக்கு, கரெக்டு தானே? ஸோ அது மாதிரி இதுவும் நம்பிக்கையாக இருக்கும்னு ஒரு விஷயத்தில் இவங்க லேபில் கொடுத்து ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் அடுத்த லெவலில் காட்டுறேன். நீங்கள் வந்து பார்க்கணும், நீங்கள் ஸ்டாக்கிஸ்ட் எடுக்கிறவங்க இதெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரி விசிட் பண்ணியோ. மதுரையில் இருக்காங்களுக்கு, சென்னையில் ரெண்டு இடத்துல இருக்காங்க. இது இல்லாமல் பஸ் பயோ கூல் வாட்டர் டேங்க். அதுனா பயோ கூல் வாட்டர் டேங்க் என்றைக்கும் கூலிங்காக இருக்கும். உங்களுக்கே தெரியும், பிளாஸ்டிக் எல்லாமே கருப்பு கலர் வெள்ளை கலர் பிளாஸ்டிக்லாம் வந்துச்சு, கரெக்டாக? அதெல்லாமே என்னது, தண்ணி ஹீட்டாக கேன்சர் வருது. அதை உபயோகப்படுத்தும் போது நாளடைவில் பல வருஷங்களுக்கு அப்புறம் ஏன் வருதுன்னு ரீசனே தெரியாது. சிமெண்ட் தொட்டி மாதிரி தான் இருக்கும், வெயிட்டாலாம் இருக்கவே இருக்காது, லைட் வெயிட்டாக இருக்கும், அதான் ப்ளஸ்ஸே. ஓகே, அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் ஒன்றும் கிடையாது. இது வந்து பார்த்தோன்னா காங்கிரீட் கலவையோட பயோமெட்டீரியல்ஸ்லாம் சேர்த்து உருவாக்கப்பட்டது இந்த பயோ கூலிங் வாட்டர் டேங்க். இந்த டேங்கோடைய உட்பகுதி பார்த்தோன்னா நேச்சுரல் பயோ ப்ராடக்ட்ஸை கொண்டு பூசப்பட்டுள்ளது. தண்ணி பார்த்தோன்னா எப்பவுமே கூலாக இருக்கும், கிருமிகளால் பாதிக்கப்படாது, அதான் மெயின். வாட்டர் வச்சா என்ன ஆகுது, சின்ன சின்ன புழு வந்துடுது இம்மீடியட்டாக,
கரெக்டாக அதெல்லாம் எதுவும் இல்லாமல் எப்போவுமே நீங்கள் வச்ச தண்ணி கூலாக இருக்கும். பல மாதங்கிறது வந்து பார்த்தா கூட சில்லுன்னு இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாட்டர். அதில் எந்த விதமான பூச்சிகளோ மற்ற விஷயங்களோ வராத இருக்கும். ஸோ இந்த பயோகோல் வாட்டர் டேங்கை நீங்கள் வாங்கணுன்னாலும் வாங்கலாம், டேரெக்டாக ஃபோன் பண்ணிக்கிற நம்பர் இருக்குது. இல்லை நீங்கள் இதுக்கான சூப்பர் ஸ்டாக்கிஸ் வேணும் எதிர்பார்க்குறாங்க, அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சமூகம் சார்ந்த சிந்தனையோடு எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் நிச்சயமாக அந்த தொழில் வெற்றியடையுங்கிறதுல நான் மாற்றுக்கருத்து இல்லாதவன். இந்த பயோகோல் வாட்டர் டேங்க் வந்து குணசேகரனுடைய பெரும் முயற்சியாலையும் உழைப்பாலையும் கண்டுபிடிக்கப்பட்டது. உலகம் பூரா சென்றடையணும், இதன் மூலமாக புற்றுநோய் வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்பது என்னுடைய அவா, வெற்றியடைய என்னுடைய வாழ்க்கை. சரி பாஸ், நான் கிளம்புறேன். பணம் சம்மந்தப்பட்டது, பொருள் சம்மந்தப்பட்டது, நீங்கள் தான் பொறுப்பு. பார்த்துங்க பக்கம் பார்த்து செய்வே அரை சந்தர்.